சில்க் காட்டன் சொன்னோம்னா இளவு பஞ்சின்னு சொன்னாலே எனக்கு அந்த வடிவேலுக்கு சார் காமெடி தாங்க ஞாபகம் வருது, ஏன்னே தெரில. இது வந்து ஹாஸ்டல்லுங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 3500 வரைக்கும் இது கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. வணக்கம் மக்கள், சில எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமபுரத்துக்கு வந்திருக்கோம். ராமபுரத்தில் இருக்க ஆர் கப்போக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரின்ற ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சர் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா இளவும் பஞ்சு தெரியுமா, இளவும் பஞ்சு, அந்த இளவும் பஞ்சை வச்சு மேட்ரஸ் பில்லோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸ்டேட்டாக இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்ல ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இளவும் பஞ்சுக்கு பேரே என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஓகேங்களா. இளவும் பஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன். ஸோ இதில் தான் வந்து அவங்க வந்து மேட்ரஸ் பில்லோ அந்த மாதிரி நிறைய இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மேலே போயிட்டு அவங்க எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றத லைவாக பார்க்கலாம். ஸோ அதோட மேட்ரஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாப்போட கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமபுரத்தில் வந்து கிரேஸ் மார்க்கெட்னு கேளுங்க. ஸோ கிரேஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி பில்டிங் ஓகேங்களா. கரண்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம சேனலில் யாரா புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பில் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம யார் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் மேட்ரஸோட ஓனர் கூட இருக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் நேம் ப்ரோ? என் நேம் மோகன். மோகன், ஸோ சொல்லுங்கள் மோகன், எப்போ ஆரம்பிச்சிங்க மோகன்? என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 20 எங்கள் அண்ணா எடுத்து முன்னிருந்தே பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3 அவர் கூட ஜாயின் பண்ணிட்டு ஓகே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பண்ணிட்ருக்கோம். இப்போ ஆன்லைனில் எடுத்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3 இருக்கும். இப்போ சிட்டி சைடு இந்த வெளியிலலாம் பார்சல் சர்வீஸ் மூலயமா எடுத்து பண்ணுறதெல்லாம் இப்போ இந்த கரண்ட் 3 அப்படி பண்ணிட்டுருக்கோம். 3 பண்ணுறீங்க. எங்கள் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேஸில் இருக்குது, ஒன்று ஈரோடு இருக்குங்க, அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு 4 ஆச்சு இங்கே சென்னை ராமபுரத்தில் வச்சுருக்கோம். இளவம் பஞ்சு இளவம் பஞ்சுன்றீங்க, அதை வச்சு தான் நீங்கள் வந்து மேட்டர்ஸ் தான் தேய்க்கிறீங்க. ஸோ அந்த இளவம் பஞ்சியோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? இளவம் பஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாவே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. ஓகே. இயற்கையாக மரத்தில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து அந்த காயிலேருந்து பஞ்சை உடச்சி எடுத்து அதை பஞ்சை பியூரிஃபை பண்ணி நம்ம அந்த பியூரிஃபை பண்ண பெட்டை பஞ்சை எடுத்து தான் நம்ம பெட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. இது இயற்கையாக கிடைக்கிறனால நான் ஃபுல்லாக ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்கனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பேக் பெயினோ அந்த ஹீட் ப்ராப்ளம் அலர்ஜி எப்பவுமே நம்ம இந்த மாதிரி கூலாகவே வச்சுருக்கோம். பஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து பஞ்சு எல்லாமே நம்ம காட்டன் இதாக யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம ஹீட் தொந்தரவு அந்த மாதிரி அந்த இது வராது. ஓகே. அப்புறம் அந்த பாக்டீரியா தொந்தரவு அலர்ஜி பேக் கம்ப்ளைண்ட் கூட எதுவும் இருக்காதுங்க. இது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போடுற அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஓகேங்களா. ஸோ சில பேர்லாம் வந்து பாலிஸ்டர் மாதிரி சம்திங் மிக்சிங் பாலிஸ்டர் மிக்சிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஹீட்டுங்க இந்த சம்மர் டைம்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. படுத்தோம்னாவே அப்படி கப கபன்ட்டு இது இது காட்டன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே ஓகே. ஃபுல்லாக அந்த அளவுக்கு கூலிங்கும் இருக்கும், கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இளவம் பஞ்சு இது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே. கூலிங்னா அந்த டைமில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இதாகும், நமக்கு ஃபீல் ஆகும். சம்மர் டைம்லேயும் அந்த அளவுக்கு ஃபுல் ஹீட்டு இறங்காது, நம்ம பெட்டுக்கு நார்மலாக கூலிங்காகவே இருக்கும். நார்மலாக கூலிங்காக இருக்கும். இந்த இளவம் பஞ்சுக்கும் அந்த பருத்தி பஞ்சுன்னு வாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு? இளவம் பஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சாஃப்ட் சில்க் காட்டன் சொல்லுவோம். இது ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன். சில்க் காட்டன் இது ஒரு பட்டு நூல் இது மாதிரி நல்லா சைனிங்காகவே இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்காதுங்க குயிக்காக. பருத்தி பஞ்சுன்னா நம்ம கிளாத் மாதிரி தண்ணியில் நினைச்சோம்னா அப்படி கிளாத் வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு தண்ணி புழிஞ்சோம்னாலும் தண்ணி வர மாதிரி வரும். இது வந்து அவ்வளோ குயிக்காக வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்காது. தண்ணி ஏதோ பெட்டில் கீது ட்ராப் பட்டுருச்சுன்னா கூட அது குயிக்காக சடனாக இழுத்துட்டு உடனே தண்ணியை உள் வாங்கிக்காது. நம்ம அது ஈஸியாக ட்ரை ஆகிடும். அப்படி தண்ணி ட்ராப் ட்ராப்பாக மேலே தான் நிற்குமா ஒழிஞ்சு உள்ளே பஞ்சுக்குள்ளே இறங்கி அது அப்சர்வ் பண்ணிக்காது. அதனால் உங்களுக்கு நம்ம அது காட்டனாக இருந்தால் வால்யூம் அதிகமாக பிடிக்கும். ஓகே. நம்ம அது நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட கையில் ஒரே இதில் மடக்கி பிடிச்சிட முடியும். இந்த இலவ மஞ்சு அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் வெயிட்லெஸ்ஸு, டென்சிட்டி அதிகம், அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகம். நம்ம ஒரு ஸ்பேஸில் தள்ளினோம்னால கொஞ்சமாக அப்படியே வால்யூம் கொஞ்சம் போட்டோம்னாவே அது ஃபுல்லாயிரும். அதே காட்டன்னா நம்ம இதுக்கு டபுள் மடங்கு போட்டால் தான் அந்த ஃபேஸில் ஃபுல் பண்ண முடியும். ஓகே. அது அழுத்த அழுத்த போயிட்டே இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வால்யூம் போட்டோம்னா தான் அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர்.
இருக்கும். சரி கைஸ், இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸாக பார்க்கலாம். இந்த இளம் பஞ்சிலேருந்து இளம் பஞ்சுன்னு சொல்லும்போது அந்த வடிவல் சார் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ கைஸ் இப்போ பார்க்கலாம் ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸாக. பில்லோ பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது 14x24 சைஸ் பில்லோங்க. அதெல்லாம் இன்னொரு இதுவும் 15x25 பிரத்து பார்த்தீங்கன்னா 15 inch, லென்த்து 26 இப்படி வருங்க. அது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அந்த பெரிய சைஸ்லாம் அங்கே இருக்குது. ஓகே, பெரிய சைஸ்லாம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய சைஸ், இதெல்லாம் சம ஃப்ரெட்ஸு. வால்யூமும் அதே மாதிரி அதிகம். ஒரு கஸ்டமர் எனக்கு ஹைட் வேண்டாம், சாஃப்டாக கொடுங்க, பெயினாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக அமர்ற மாதிரி இருக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் வால்யூம் பஞ்சு போடுறத குறைச்சி போட்டோம்னா ஓகே, ப்ரைஸும் குறையும், நம்ம இதுவும் சாஃப்டாக இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 250ங்க, அது 450 கொடுக்குறோம். ஓ, இது நம்ம ரூபாய்க்கு கஸ்டமைஸ் தான் எல்லாமே, அவங்க எவ்வளோ சைஸுக்கு. இதே இளம் பஞ்சில் இது பண்ண பில்லோவை வந்து மார்க்கெட்டில் எவ்வளோக்கு செல் பண்ணுவாங்க? இப்போ நம்ம வெளியே வாங்க ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போகிறீங்க, அவங்க குவாலிட்டி வைஸாக இது பண்ணுவாங்க. கிளாத்துலேருந்து பஞ்சுலேருந்து எல்லாமே குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி ஓகே, அவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டைரெக்டாக கொடுத்தா எங்கிட்ட இருக்கிறத விட இன்னும் அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஓகே, அவங்க அதில் குவாலிட்டி குறைச்சி கிளாத்தோட குவாலிட்டியோ இல்லை பஞ்சோட குவாலிட்டி அவங்க வேறு ஏதாச்சும் மிக்சிங் பண்ணியோ ஓகே அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் வேற எங்க இதுலேருந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, இல்லை குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதே இதில் கொடுத்தா இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே குவாலிட்டி எல்லாமே பியூர் இளவம் பஞ்சு. இளவம் பஞ்சு வச்சிருக்காங்க, 5 இயர் வாரண்டியாக கொடுப்போம் பெட்லேருந்து எல்லாமே. நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு நாங்கள் கிளாத்தில் கம்ப்ளைண்ட்டோ இல்லை பெட்டு குயிக்காக வால்யூம் அமுந்துருச்சு, சடனாக ஒரு 1 இயர் 2 இயர்லேயே லூஸ் ஆகி பெட்டு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருச்சு ஓகே அந்த மாதிரி இதுனா கூட நாங்கள் 5 இயர் வாரண்டியாக கொடுப்போம். ஓகே ஓகே, வாரண்டி இருந்துச்சுன்னா எங்கள் பெட்டில் வந்து லேபிள் இருக்குங்க, அட்டாச் பண்ணியிருக்கோம், அது பேக் பண்ணங்காட்டி அந்த சைடில் இருக்குது. ஓகே, அந்த டேக்லேயே பார்த்தோம்னா எங்கள் ஃபோன் நம்பரு அந்த கம்பெனி நேமு அதெல்லாம் இருக்கும். அது வாரண்டி கோடு மாதிரி நாங்கள் அதை வச்சு எப்போ எடுத்திருக்காங்க இதுலேருந்து நம்ம கம்பெனி பெட்டாங்க வாரண்டி கிளைம் பண்ணி பண்ணிக்கிறேன். சோ गाइस, அது என்ன பார்க்க போறோம்னா மேட்ரஸ். மேட்ரஸ் தான ப்ரோ இதெல்லாம்? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோல்டபிள் டைப், சிங்கிள் பெட், 3க்கு 6.5 6.25 அப்படி வரும். ஓகே ஓகே ஓகே, 3 ஃபீட் பிரெத், லெந்த் 6.25 6.5 அப்படி வரும். இது ஹாஸ்டல் பசங்களுக்கோ வீட்ல ஏதாச்சும் நம்ம ரஃப் யூஸ்க்கு தரையில போடுறதுக்கு கைத்து கட்டல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும், எல்லாம் வெயிட்லெஸ் தான். இது குஷன் நல்லா இது கொடுக்கும். இது நல்லா ஓகே, ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இவங்க ரெடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போவோம். ஓகேங்களா, சேலுக்கு ஸோ கீழே வந்து அவங்களோட ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து அந்த மேனுஃபேக்சர் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க? இளவு பஞ்சிலையா? இதுக்கிட்ட பாருங்கள், வந்து உள்ள வந்து இது காடாக தனித்தனியாக இருக்கும். சொன்னோம்லாங்க, இந்த ஒரு பாக்ஸ்லேருந்து பஞ்சு வெளியில் போகாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இது கவர் இந்த இதை பிடிச்சி ஃபில் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணுறோமோ பண்ணிட்டு இந்த காடாக எடுத்து தான் இப்படி ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது எப்படின்னா வந்து பாக்கெட் மாதிரி. ஓகேங்களா, இந்த சைடு ஒரு ஸ்விட்ச் போட்டிருப்பாங்க, இந்த சைடு ஒரு ஸ்விட்ச் போவாங்க, கீழே ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இதில் மட்டும் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எல்லாமே கையிலேயே தச்சுட்டு வரணும். அந்த மாதிரி லைனாக தச்சுட்டு வந்தால் தான் இந்த பாக்ஸ் அப்படி டைட் ஆகும். நம்ம ஒரு பாக்ஸ் ஒரு இதுலேருந்து நகராது. ஸோ இந்த ஒரு பெட்டோட ப்ராசஸ் முடியறதுக்கு எத்தனை நாள் ப்ரோ ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? இது ஒரு 4 hour 3 hour இப்படி ஆகும். அதை சைஸை பொறுத்து, நம்ம ஹெவி பெட்டுனா ஒரு 5 hour இப்படி ஆகும். ஓகே, இதே சாஃப்ட் பெட், இது வந்து ஃபோல்டபுள் டைப்பு, இது மாதிரி இருந்தால் ஒரு 3 hour முடிச்சிடலாம். 3 hour முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் பஞ்சு. அந்த இளவு பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த இளவம் பஞ்சு. சில்க் காட்டன் சொன்னோம்ல இந்த மாதிரி ஃபுல்லாக இளவு பஞ்சுன்னு சொன்னாலே எனக்கு அந்த வடிவலுக்கு சார் காமெடி தாங்க ஞாபகம் வருது, ஏன்னே தெரில. பஸ் பஸ்ன்னு பஞ்சாயிஸ் அதனால தான் சில்க் மாதிரியே தான் ப்ரோ இருக்குது. அது அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சி கைஸ், ஓ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து 100% ஆர்கானிக். ஓகேங்களா, இது செய்யும் போது கூட இதில் வந்து வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. 100% இந்த இளம் பஞ்சு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க தைக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தைச்சா தான் ஒரு டைட் ஆகும் ஒரு பெட்டு. நம்ம அதை பஞ்சு ஃபில் பண்ணிட்டு இப்போ டைட் பண்ணி கையிலேயே தைக்கணும். இதில் பார்த்தா எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் தான், கை நம்மளே பண்ணுறது தான். இந்த அவுட்ரு கிளாத்து மட்டும்தான் மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷேப்புக்கு மட்டும் பெட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து பண்ணுறது எல்லாமே கையில் தான். பஞ்சு எந்த அளவுக்கு டைட்டு கிடைக்க வேணும்ன்ட்டு அந்த பெட்டை பொறுத்து
டைட் பண்ணிட்டு இப்போ தைச்சிட்டே வருவாங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்களாம் கலெக்ட் போடுங்க. வணக்கம் ப்ரோ. ஓகே கைஸ், பாருங்க ஃபுல்லாகவே அந்த இளம் பஞ்சோட மூட்டை தான் அது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து 4 கிலோ ஓகேங்களா, 4 கிலோ மூட்டை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் மாதிரி வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேக்கிறதுக்கு ஓகேங்களா. இப்போ பாருங்க உள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க. வால்யூம் என்ன வேணுமோ நம்ம சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 3 இன்ச் திக்னஸுக்கு இந்த மாதிரி போடுவோம். இது என்ன 6 இன்ச் 7 இன்ச்னா உங்களுக்கு ஹைட் அதிகமாக வரும், பஞ்சு வால்யூம் அதிகமாக பிடிக்கும். ஓகே ஓகே. ஸ்பேஸ்லாம் பார்த்தா ஒவ்வொரு இதுவும் லென்த்து ஜாஸ்தி வரும். ஓகே, அப்போ நம்ம பஞ்சு போடுற அளவு வந்து அதிகமாகும். அதிகமாக வரும். இதுக்கு இப்போ ஒரு 12 கிலோ அப்படி போட்டோம்னா அந்த பெட்டுக்கு இன்னும் 18-20 கிலோ அந்த மாதிரி பிடிக்கும். ஓகே, அதை வச்சு தான் நம்ம ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஹெவி பெட்டுனா ஒரு ப்ரைஸ். ஓகே ஓகே, இந்த மாதிரி சாஃப்ட் பெட்னா ஒரு ப்ரைஸ். அதோட பஞ்சோட வால்யூம் எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸும் மாறும். ஓகேங்களா. ஸோ ஓகே ப்ரோ, வித்தின் சென்னையில் இருக்கிறவங்க ஓகேங்களா வந்து வாங்கிப்பாங்க ஆஃப்லைன்லேயே. இதே அவுட்டர் சென்னையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா எப்படி? அவங்கலாம் இப்போ ஈரோடு நியர்பையாக இருக்கிறவங்களா இருந்தால் எங்கள் ஈரோடு அட்ரஸ் அந்த வெப்சைட்டில், வெப்சைட்டு அப்புறம் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். ஓகே, ஈரோடு லொக்கேஷன் நேரில் வந்து வாங்க முடிஞ்சாலும் அங்கேருந்து வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்எஸ், கேபிஎன், அப்புறம் டிடிடிசி இந்த மாதிரி 3 கொரியர் சர்வீஸில் பண்ணிட்டுருக்கோம். அதில் அவங்களோட லொக்கேஷன் சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா போதும், ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க ஆர்டர் கலர் சூஸ் பண்ணிட்டு பெட்டோட சைஸ் கன்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு இனிஷியல் பேமெண்ட் ஒரு 3000-2000 அப்படி பண்ணால் போதும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே எங்கள் ப்ராடக்ட் அங்கே ரீச் ஆகி டெலிவரி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு பில்லு கொரியர் வச்சுட்டு பில்லு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பேலன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ சென்னை கஸ்டமரும் அந்த மாதிரி தான். இங்கே வந்து இங்கே இருக்கிற கலர் டிசைன் அவைலபிள் ஆகிறது பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு திரும்ப எனக்கு வேறு கலர் இருக்குது ஆப்ஷன் இருந்தால் காட்டுங்க, நான் திரும்ப வேற பார்க்குறேன் அப்படின்னா கூட நாங்கள் அங்கேருந்து கலர் செலக்ட் பண்ண சொல்லிட்டு திரும்ப பார்சல் வச்சு கொடுத்துருவோம். அது இதே மாதிரி ஒரு 2-3 டேஸில் அவங்க லொக்கேஷனை பொறுத்து டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோம். அதே ஒரு சரௌண்டிங் சென்னையில் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இது மாதிரி இருந்தால் ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துருவோம், பெட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணியே கொடுத்துருவோம். அதில் கொஞ்சம் லாங்கு 30-40 அப்படி வருதுன்னா மட்டும் ஏதோ அதில் ஒரு 50% டெலிவரி அமௌண்ட் வாங்கிட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு. இது அவுட்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி டெலிவரி? ஆ, எல்லாமே கொரியர் சர்வீஸ் அவைலபிள் தான் எல்லா இதுலேயுமே பண்ணுறாங்க. ஓகே, எல்லாம் அதர் ஸ்டேட்னாலும் கொரியர் அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இதுலேயும் சிஓடி மட்டும் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி. அது இங்கே நியர்பை சென்னைக்குள்ளே ஏதோ நியர்பை ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆப்ஷன் கொடுக்குறாதும், கொடுத்துட்டே கூட வாங்கிக்கிறோம். ஆனால் லாங்கு அதர் ஸ்டேட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அது கொடுக்குறது, அது கொடுக்குறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ் எல்லாமே அவங்க பொருள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, முன்னையே கொடுத்தா கூட பயப்படலாம், ஏதோ அமௌண்ட் கொடுத்துட்டோம் பெட்டு என்ன பண்ணுறாங்க என்ன வருமானம்னு பயந்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தா அவங்க ரிசீவ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் எங்களுக்கு அனுப்புகிறாங்க அமௌண்ட்டை. ஓகே, ஒவ்வொருத்தர் ஒரு நாள் டிலே கூட பண்ணுவாங்க. சரி, நம்ம அதுக்கு கண்டுக்கிறதில் ஏதோ ஒர்க் இருக்கும், இப்போ அனுப்பிட்டோன்ட்டு தான் ஃப்ரீயாக அப்புறம் விட்டு தான் வாங்குறோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன்ஸ், அவரோட வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், ஸோ எல்லாத்தையும் வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்கேஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா ஸோ வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன்னால உன வீடியோ பார்க்கலாம். அண்டில் தனுஷ், பை ஃப்ரம் தனுஷ், டேக் கேர், டாப், பை பை பை. சொல்லுங்கள் ப்ரோ, பாய்.